Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. மக்களவையில் செங்கோலை மாற்ற கோரிய சமாஜ்வாதி எம்பியின் கடிதத்தை பாஜக நிராகரித்து கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அகிலேஷ் யாதவ் விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆர் கே சௌத்ரி சபாநாயகருக்கு நேற்று கடிதம் எழுதியிருந்தார். இந்த சூழலில் மக்களவையில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்ற சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக செய்தி தொடர்பாளர் ஷேசாத் பூனாவாலா, செம்மையான ஆட்சிக்கு அடையாளமே செங்கோல் என்றும், இந்தியா மற்றும் தமிழக கலாச்சாரத்தை சமாஜ்வாதி எம்பி சௌத்ரி அவமதித்து விட்டதாகவும் தெரிவித்தார். செங்கோல் மன்னர் ஆட்சியின் அடையாளம் என்றால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து நேரு ஏன் அதனை பெற்றுக்கொண்டார் என்றும், இதனால் மன்னர் ஆட்சியின் அடையாளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தமா எனவும் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் பாஜக செய்தி தொடர்பாளரின் கருத்துக்கு விளக்கம் அளித்த சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், மக்களவையில் செங்கோல் நிறுவப்பட்ட போது பிரதமர் அதனை வணங்கினார் என்றும், ஆனால் பதவியேற்ற போது அதனை மறந்துவிட்டார் என்றும் தெரிவித்தார். எப்போது பிரதமர் அதனை வணங்க மறந்துவிட்டாரோ அப்போதே அவருக்கு வேறு ஒன்று தேவைப்படுவதாக தங்களது எம்பி சௌத்ரி கருதுகிறார் என்றும் அகிலேஷ் தெரிவித்தார். ஒருவேளை தங்கள் எம்பியின் கருத்து அவருக்கு அதை நினைவூட்டுவதாக இருக்கலாம் என்றும் அகிலேஷ் யாதவ் விளக்கம் அளித்துள்ளார்.